வணக்கம் நண்பா. நம்ம எல்லாரும் லேப்டாப்லயும் பாத்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி ஸ்பேஸ்ல தான் எல்லா சாஃப்ட்வேருமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரியான கட்டத்துல சீக்கிரமா பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் டிஸ்க் சீல வந்து ஸ்பேஸ் ஃபுல் ஆயிரும். பட் மற்ற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, லோக்கல் டிஸ்க் டி மற்றும் இ இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து சும்மாவே கிடக்கும் இல்லையா. அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி லோக்கல் டிஸ்க் சி மூலியமா கொண்டு வந்து லோக்கல் டிஸ்க் சி ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா நீங்க மற்ற வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர்டெக் சேனல் புதுசா இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோவாவது உங்களுக்கு ஈஸியா வந்து சேர்ந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம டாபிக்ல போகலாம், லோக்கல் டிஸ்க் சி ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி. இப்போ வந்து உங்கள் லேப்டாப் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மை கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் சியில் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு வந்து நியூ வால்யூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக ஃப்ரீயாகவும் இருக்குது 33 GB வரைக்குமே. அதில் உள்ள ஸ்பேஸை வந்து நம்ம லோக்கல் டிஸ்க் சி இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போய் லோக்கல் டிஸ்க் சி ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்கள் லேப்டாப்பில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு கிரியேட்னு போடுங்க. கிரியேட்னு போனதுக்கு அப்புறமா கிரியேட் அண்டு ஃபார்மெட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் எந்த பார்ட்டிஷனில் வந்து பிரிக்க போறீங்களோ, நியூ வால்யூம் ஈல வந்து ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா அது எத்தனை ஜிபின்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நியூ வால்யூம் எஃப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிஸ்கை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ வால்யூம் ஈல உள்ள ஃபைலை வந்து நியூ வால்யூம் எஃப்ல வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் கீழ வந்து போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரிங்க் வால்யூம்னு வரும். அதில் வந்து எத்தனை வால்யூம் உங்கள் டேட்டா வந்து ஆல்ரெடி ஃபைல்ஸ் உள்ளே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூ வால்யூமை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்குறோம், எத்தனை ஜிபியை வந்து எம்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்னு காமிக்குதா 20 GB வந்து. அங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ வால்யூம்னு காமிக்கும். நியூ வால்யூம் காமிச்சதுக்கப்புறமா எஃப் இருக்கு இல்லையா, அந்த வால்யூமை க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஷன் மூலியமாக. அந்த மாதிரி நீங்கள் நியூ வால்யூம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஈலேருந்து உங்களுக்கு நியூ வால்யூமாக எஃப் க்ரியேட் ஆயிடுச்சு. எஃப் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நியூ வால்யூம் இ இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஃபைல்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நியூ வால்யூம் எஃப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பேக்கப் எடுத்துக்கிறோம் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண போகிற ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சி இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வால்யூம்ங்கிற ஆப்ஷன் வந்து காட்டாது. இந்த ஆப்ஷன் காட்டினா மட்டும்தான் உங்களால் வந்து சி டிரைவ் இருக்கு இல்லையா அதில் உள்ள ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் நண்பா, நியூ வால்யூம் ஈல உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப்பாக எடுத்துட்டு நியூ டிரைவ் எஃப் இருக்கு இல்லையா அதில் கொண்டு போய் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் இ இருக்கு இல்லையா அதை அப்படியே ஃபார்மேட் பண்ணிங்கன்னா இல்லைனா வந்து அப்படியே ஸ்ரிங்க் வால்யூம் கொடுத்து அதில் உள்ள ஸ்பேஸை வந்து அன்அலோகேட் பண்ணுங்க. நார்மலாக ஸ்ரிங்க் வால்யூம்னு கொடுத்தாலே ஸ்பேஸ் வந்து அன்அலோகேட் ஆயிரும். உங்களுக்கு தேவையான ஸ்பேஸை வந்து நீங்கள் அன்அலோகேட் பண்ணிக்கலாம். அப்படி அன்அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சி டிரைவ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் வால்யூம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு எனபிளாக காட்ட ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து பண்ண முடியாது நண்பா. பட் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு பேக்கப் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஸ்டெப்பாக தான் அன்அலோகேட் பண்ணிவிட்டு டிரைவை வச்சுக்கிட்டு அன்அலோகேட் ஒரு ஃபைல் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பான முறையில் லோக்கல் டிஸ்க் சி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் வால்யூம் காமிச்சிடும். அந்த அன்அலோகேட் ஃபைல் இருக்கு இல்லையா 20 GB வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சி டிரைவுக்குள்ளே கொண்டு போயிடலாம். இது மூலியமாக சி டிரைவ் உள்ள ஸ்பேஸை வந்து ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக நம்மளே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த